சிட்டியில ஒரு வக்கீல் ஸ்விம்மிங் ஃபுல்ல இறந்துட்டாரு. டிடெக்டிவ் மெகுல் அந்த கேஸ பாக்க போறாரு. டெட் பாடியை பார்த்தா அவருக்கு அது ஒரு மர்டர்னு முடிவு பண்றாரு. எப்படி அது மர்டர்னு சொன்னாரு? உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி? பாடியை நல்லா பாருங்க. அவங்க கையில ஒரு காட்டன் பீஸ் இருக்கு. அண்டாரோட கைய க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. நெக் ஸ்கின் மேல ரெட்டா தெரியுது. சோ அவரை யாரோ கழுத்தை நெருக்கி பிடிச்சி ஸ்விம்மிங் ஃபுல்ல தள்ளி விட்டு இருக்கலாம். அந்த சமயத்துல அவரோட கிளாத் கிழிஞ்சிருக்கலாம். அந்த ஸ்விம்மிங் ஃபுல் சிட்டிலே ரொம்ப பெருசானது அண்ட் ரொம்ப காஸ்ட்லி கூட. சோ எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. மெகுல் அதை செக் பண்ண போறாரு. ஆனா யாரோ எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் டெலீட் பண்ணிருக்காங்க. சோ மெகுலுக்கு எந்த ஒரு சாட்சியும் கிடைக்கல. மர்டர் உங்களுக்கு தெரியுமா? செகண்ட் பர்சன் தான் போய் சொல்றான். ஏன்னா அங்க மூணு பேர் தான் மொத்தம் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் ரூமுக்கு போனாரு, தேர்ட் பர்சன் பாத்ரூம்க்கு. சோ செகண்ட் பர்சன் மட்டும் தனியா எப்படி மசாஜ் பண்ணிருக்க முடியும்? சோ அவன் தான் போய் சொல்றான்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அவன் கிட்ட விசாரிக்கும் போது அவன் சொல்றான், அங்க ஒரு ஆள் அவனோட ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு வந்தான். அவன் வந்த உடனே அந்த ஆளை கொன்னுட்டு அந்த செகண்ட் பர்சனை மிரட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு. சார் நான் பயந்து போயிட்டேன், இதுக்கு மேல எனக்கு எதுவுமே தெரியாது. மெகுல் பாடியை எடுத்துட்டு டாக்டர் சஞ்சனா கிட்ட போறாரு. அப்போ மெகுலுக்கு ஒரு பர்சன்ட் இருந்து கால் வருது. சார் சிட்டிலே ஒரு ஃபேமஸான லேடி இறந்துட்டாங்க, அவங்களோட பாடி ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து கிடக்குது. மெகுல் உடனே அந்த இடத்துல போறாரு. அந்த பொண்ணு சிட்டிலே ரொம்ப ரிச் ஃபேமிலியே சேர்ந்தவ. அந்த பொண்ணோட பாடியை பார்த்து மெகுலுக்கு டவுட் வந்துருச்சு. இவங்களையும் யாரோ கண்டிப்பா கொலை பண்ணிருக்காங்கன்னு. ஏன் லாஜிக்கல் ஆர்மி, மெகுலுக்கு அவங்கள கொலை பண்ண மாதிரி ஏன் தோணுது? ஸ்விம்மிங் ஃபூல பாருங்க, தண்ணி பாதி தான் இருக்கு. இந்த லெவல் தண்ணியில குதிச்சா யாரும் இறந்து போக சான்ஸே இல்ல. அப்ப இவங்களையும் வேணும்னே யாரோ கொலை பண்ணிருக்காங்க, ஸ்விம்மிங் ஃபூல பாடிய போட்டிருக்காங்க. மெகுல் வேலைக்காரனோட பேசுறாரு. சார் நான் அப்போ ஓனருக்கு ஃப்ரூட்ஸ் வாங்க ஷாப்க்கு போயிருந்தேன். வீடு ஃபுல்லா சிசிடிவி கேமரா பிக்ஸ் பண்ணிருக்காங்க, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. மெகுல் ஃபுட்டேஜை செக் பண்றாரு, ஆனா எல்லாமே டெலீட் ஆயிருக்கு. அப்போ மெகுல் அந்த கொலைக்கார ரொம்ப புத்திசாலியா இருக்கான், அவனை சீக்கிரமே புடிச்சாகணும். மெகுல் அந்த பொண்ணோட பாடியை எடுத்துட்டு டாக்டர் சஞ்சனா கிட்ட போறாரு. அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சொல்றாங்க, இவ பாடி மேல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்டும் அந்த லாயர் மேல இருக்கிற ஃபிங்கர் பிரிண்டும் மேட்ச் ஆகுது. அப்போ மெகுல் சொல்றாரு, அப்போ ரெண்டு பேரோட மர்டரையும் ஒரே ஆள் தான் பண்ணிருக்கான், ஆனா எதுக்கு இப்படி பண்றான்? அந்த டைம்ல மெகுலுக்கு கால் வருது. கால் பண்ணவன் சொல்றான், டிடெக்டிவ் மெகுல், உன்னை நீ ரொம்ப அறிவாளி நினைச்சிருப்ப போல, சீக்கிரம் போ, பிவி மால் ஸ்விம்மிங் ஃபுல்ல இன்னொரு பாடி இருக்கு, போய் காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். மெகுல் உடனே பிவி மாலுக்கு கிளம்புறாரு. அங்க மெயின் கேட்ல ஒரு லாஜிக்கல் லாக்கால லாக் பண்ணிருக்கு. அத சால்வ் பண்ணாதான் மெகுல் உள்ள போக முடியும். 2, 5, 10, 17, 26 அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி, அடுத்த நம்பர் என்ன இருக்கும்னு நல்லா யோசிச்சு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் 3, அப்புறம் 5, அப்புறம் 7, அதுக்கப்புறம் 9. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2-2 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அடுத்த டிஃபரன்ஸ் 11 தான் இருக்கும். ஸோ 21 + 11 = 37. மெகுல் 37 ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ள போறாரு. ஸ்விம்மிங் ஃபூல்ல ஒரு டெட் பாடி விழுந்திருக்கு, ஆனா பாடியை யாரோ கட்டி வச்சிருக்காங்க. மெகுல் உடனே வாட்டருக்குள்ள ஜம்ப் பண்ணி பாடியை வெளியில் எடுக்கிறாரு. டெட் பாடியை பார்த்து எல்லாருமே பயந்துட்டாங்க. அப்போ அங்க இருக்க ஒருத்தவன் சொல்றான், ஏய் இவர் சிட்டிலே ஃபேமஸான ஆக்டர் விஷால் தானே. மெகுலுக்கு உடனே தெரிய வர்றது என்னன்னா, அந்த கொலைக்காரன் சிட்டில இருக்கிற ரிச் அப்புறம் ஃபேமஸான பீப்புள்ஸை மட்டும்தான் கொலை பண்றான். ஆனா எதுக்கு அப்படி பண்றான்? ஸ்விம்மிங் ஃபூலோட பேக் சைடுல யாரோ ஒளிஞ்சுகிட்டு இருக்க மாதிரி மெகுல் பாக்குறாரு. அங்க போய் பார்த்ததும் அது ஆலியான்னு தெரியுது. நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? அப்ப ஆலியா, நான் அந்த கொலைக்காரனை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவன் ஹோட்டல் திலம்ல தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். அப்போ மெகுல், எனக்கு உன்னோட உதவி அவசியம் இல்ல, நான் எப்படி உன்னை நம்ப முடியும்? அதுக்கப்புறம் மெகுல் கால் டிபார்ட்மெண்ட் கால் பண்ணி காலை ட்ரேஸ் பண்ண சொல்றாரு. விசாரிக்கும் போது அவன் ஹோட்டல்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சிடுது. அப்போ ஆலியா உண்மையதான் சொல்றா. மெகுல் ஹோட்டலுக்கு கிளம்பிட்டாரு அண்ட் அவனோட ரூம் குள்ள போறாரு. அங்க அவன் இல்ல, பட் அங்க ஒரு போன் இருக்கு. அப்போ அதுல இருந்து ஒரு கால் வருது. டிடெக்டிவ் மெகுல் வீட்டுக்கு
வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு நீ திரும்பி இன்னொரு மர்டர் பத்தி விசாரிக்கணும். அப்ப மெகுல், யார் நீ, உனக்கு என்ன வேணும்? அவன் சொல்றான், சிட்டில மக்களுக்கு குடிக்கவே தண்ணி இல்ல, ஆனா இங்க சில பேர்லாம் ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியை ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் தண்ணியை வேஸ்ட் பண்றாங்க, நான் உங்களை ஒரு ஒருத்தரா கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆயிடுச்சு. மெகுல், இவனை நான் சீக்கிரமா பிடிச்சே ஆகணும். மெகுல் ஹோட்டல்ல இருந்து வெளியில வரும்போது ஆலியா சொல்றா, சார் நான் ரோட்ல எஸ்கேப் ஆகுறத பார்த்தேன், நீங்க சீக்கிரம் போங்க. மெகுல் உடனே ஓட ஆரம்பிக்கிறாரு. பட் முன்னாடியில இருந்து ஒரு ட்ரக் வருது. அந்த ட்ரக் டிரைவர் சொல்றான், தள்ளி போ, ட்ரக்கோட ஸ்டேரிங் உடஞ்சிருச்சு. அங்க பக்கத்துல ஒரு கார்டனும் இருக்கு, லெஃப்ட் சைட்ல எல்லாமே கல்லு கல்லா இருக்கு. சோ லாஜிக்கல் ஆர்மி சொல்லுங்க, மெகுல் ட்ரக்ல இருந்து தப்பிச்சு போக எந்த வழியா போவாரு? யோசிங்க யோசிங்க. ட்ரக்கோட ஸ்டேரிங் உடஞ்சிருக்கு, ஸோ அது ஸ்ட்ரைட்டா மட்டும்தான் போக முடியும். ஸோ மெகுல் எந்த சைடு வேணாலும் ஜம்ப் பண்ணலாம். அப்படின்னா அவர் லெஃப்ட் சைடு ஜம்ப் பண்றாரு, ஆனா அவர் அங்க ஸ்டோன் மேல ஜம்ப் பண்ணனால அவருக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. ஆலியா உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா. மெகுலோட கை அப்புறம் கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்போ மெகுல் சொல்றாரு, நான் இப்போ அந்த கொலைக்காரனை எப்படி பிடிப்பேன், அவன் இன்னும் நிறைய பேரை கொலை பண்ணிடுவான். அப்போ ஆலியா சொல்றா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அவனை பிடிக்கிறதுக்கு. அப்போ மெகுலுக்கு அந்த கொலைக்காரன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, டிடெக்டிவ் மெகுல், நீ இந்த பசலுக்கு ஆன்சர் சொன்னா நான் நெக்ஸ்ட் யார கொலை பண்ண போறேன்னு உனக்கு சொல்லிடுவேன். அந்த பசில் இருட்டுல ஒரு ரெட் பிளவர் பூத்த மாதிரி இருக்கும், நான் அப்படி ஒரு பசில், வேக்காடுனா எனக்கு எதிரி, குளிர்ச்சிக்கு நான் நண்பேன். உங்களால இந்த பசலுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? லாஜிக்கல் அருமை, யோசிங்க யோசிங்க. இதோட ஆன்சர் நெருப்பு. மெகுல் அந்த ஆன்சரை அவனுக்கு அனுப்புறாரு. ஸோ அவன் மெசேஜ் பண்றான், நான் நாளைக்கு சிட்டியில கோடீஸ்வரங்களை தான் கொலை பண்ண போறேன், தில்லு இருந்தா காப்பாத்திக்கோ அப்படின்னு. சிட்டியில மொத்தம் 3 பேர் தான் கோடீஸ்வரங்க, அவங்க கிட்ட பயங்கரமான பணம் இருக்கு. மெகுலுக்கு செம குழப்பம், இந்த 3 பேர்ல அவன் யார கொலை பண்ணுவான்னு. ஆலியா வண்டி எடுத்துட்டு 3 பேரோட வீட்டுக்கும் போறா, அவங்கள ஃபர்ஸ்டா அலர்ட் பண்ணி வைக்கிறா. அவ ரிட்டர்ன் வரும்போது அவளுக்கு அந்த கொலைக்காரன் அடுத்து யார கொலை பண்ண போறான்னு தெரிஞ்சிடுச்சு. எப்படி ஆலியாவுக்கு இது எப்படி புரிஞ்சிச்சு? 3 பேரோட வீட்டுல நல்லா பாருங்க. சோ இப்ப சொல்லுங்க, அவன் அதுல யார கொலை பண்ண போறான்னு, ஏவா இல்ல பியா இல்ல சியா? பியோட வீட்டை பாருங்க, ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இதுவரைக்கும் நடந்த கொலை எல்லாம் ஸ்விம்மிங் பூல்ல தான் நடந்துச்சு. அண்ட் அவன் யாரெல்லாம் ஸ்விம்மிங் பூல் வாட்டரை வேஸ்ட் பண்றாங்களோ அவங்கள தான் அவன் கொல்றான். சோ அடுத்ததா அவன் பியை தான் கொலை பண்ண போறான். ஆலியா இயர்லி மார்னிங் அந்த செகண்ட் கோடீஸ்வரன் வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு வெளியில செக்யூரிட்டிக்கு 2 நாய் கட்டி வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த கொலைக்காரன் அங்க வர்றான். வந்த உடனே அவன் கன் எடுத்து 2 டாகையும் கொன்னுடுறான். அவனை பிடிக்கிறதுக்கு ஆலியா முன்னாடி போறா, ஆனா அவன் ஆலியா மேல கூட ஃபயரிங் பண்ணிடுறான். ஆலியா ஒளிஞ்சுக்கிறான், ஆனா அவன் கண்டினியூஸா ஃபயரிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆலியா தன்னை காப்பாத்துறதுக்கு அவளுக்கிட்ட இருந்த ஒரு ராட் எடுத்து தூக்கி போடுறா. அது அவன் மேல பட்டு அவனோட கால்ல இருந்து பிளட் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அவன், யாரு நீ, உன்னை நான் விடவே மாட்டேன். உடனே அவன் அங்க இருந்து அவனோட வண்டி எடுத்துட்டு போயிடுறான். ஆலியா மெகுலோட கார் எடுத்துட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறா. ஆனா அங்க 2 வழி இருக்கு. உங்களால சொல்ல முடியுமா கொலைக்காரன் எந்த வழியா போயிருப்பான்னு, ஏவா இல்ல பியா? நல்லா பாருங்க, செகண்ட் ரூட்ல பிளட் டிராப்ஸ் விழுந்து கிடக்குது. அந்த கொலைக்காரனோட கால் அடிபட்டனால ரத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. சோ அவன் கண்டிப்பா செகண்ட் ரூட்ல தான் போயிருப்பான். ஆலியா கூட அதே ரூட்ல போற. அங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி கொலைக்காரனோட பைக்கு பார்க் பண்ணி இருந்துச்சு. அந்த கொலைக்காரன் அவனோட அடியை சரி பண்றதுக்காக உள்ள போயிருப்பான். அண்ட் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் டிடெக்டிவ் மெகுலும் கூட இருக்கிறாரு. ஆலியா உடனே போலீஸ்க்கும் மெகுலுக்கும் இன்ஃபார்ம் பண்றா. போலீஸ் உடனே அந்த கொலைக்காரனை பிடிச்சிடுறாரு. ஆலியாவால தான் இது நடந்துச்சு. இப்போ மெகுல் ஆலியாவை அவரோட அசிஸ்டண்டா சேர்த்துப்பாரா இல்ல மாட்டாரா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லாஜிக்கல் ஆர்மி. தேங்க்யூ.